அனைவருக்கும் வணக்கம். என்னவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இதுவரை எனது சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து இன்று மீண்டும் ஒரு புதிய சமையலோடு வந்திருக்கின்றேன். இன்று நான் உங்களுக்காக, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஒரு வித்தியாசமான ஒரு இறால் பொரியல் ஒன்று செய்து காட்டப் போகிறேன். மிகவும் இலகுவாக எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு இறால் பொரியல் தான். வாங்கோ வீடியோக்குள்ளே போய் இந்த இறால் பொரியலை எப்படி தயார்படுத்தலாம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதையும் எப்படி இதை தயார்படுத்தலாம் என்றதையும் பார்ப்போம். அதுக்கு முதல் இதுவரை என்னது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ, கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ. அதோட அந்த ஓலன்ற ஒற்றனையும் அழுத்தி விட்டால் தான் உங்களுக்கு நான் போடும் புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போய் இது எப்படி தயார்படுத்தலாம் என்று பார்ப்போம். இப்போ இதில் இந்த இறால் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இதில் நான் ஒரு கிலோ இறால் எடுத்து வடிவாக சுத்தம் செய்து வச்சுருக்கிறேன். ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் உங்களுக்கு எப்படி இறாலை சுத்தம் செய்கிறேன்னு காட்டியிருக்கிறேன். இப்போ இதில் ஒரு கிலோ இறால் இருக்குது. அதுக்கு இதில் செண்டு வெங்காயம் வட்டி வச்சுருக்கிறேன் தாளிக்கு போடுறதுக்கு. தேவையான அளவு உப்பு, இங்கே சிறிலங்கன் கறி பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இந்த கறி பவுடர் வந்து 2 மேசக்கரண்டி இருக்குது. இதில் 2 மேசக்கரண்டி காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு தேக்கரண்டி அளவு மஞ்சத்தூள், இதில் 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது இதில் கருவேப்பில கொஞ்சமாக இருக்குது, இங்கால எண்ணெய் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்கோ இதை எப்படி தயார்படுத்தலாம் என்று பார்ப்போம். இதில் இந்த இறாலுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பொருட்களை போட்டு நாங்கள் பிரட்டி வைக்க போகிறோம். இப்போ முதல்ல நான் இதுக்கு இந்த கறி பவுடர், சிறிலங்கன் கறி பவுடர் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போடலாம். அடுத்தது காஷ்மீர் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட போகிறேன். இப்போ நான் இதெல்லாம் ஒரு அரை மிசக்கரண்டி அளவு உப்பு போடுறேன். நீங்கள் பார்த்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடணும். இதை நல்லா ஒருக்கா கலந்து விடுவோம். இப்போ இந்த இறாலை பிரட்டி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ வாங்கோ இதை எப்படி தயார்படுத்தலாம்னு பார்ப்போம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு இந்த புரட்டி வச்சுருக்கிற இறாலை இந்த சட்டியில் போட்டு இந்த இறாலில் இருக்கிற தண்ணித்தன்மை எல்லாம் இல்லாமல் போக மட்டும் நான் இதை அவிய விட போகிறேன். இறால் அவிகிற டைமுக்குள்ள நான் இந்த வெங்காயத்தை வட்டி எடுக்க போகிறேன். வெங்காயத்தை நான் நீளமாக தான் வட்டி எடுக்க போகிறேன், அப்போ தான் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி இந்த சைஸில் நான் வட்டி எடுக்கிறேன். வெங்காயம் எல்லாம் வட்டி எடுத்தாச்சு. இதை வட்டி போட்டு ஒரு கனிங்க கையால் உருத்தி விடணும், அப்போ தான் உங்களுக்கு தனித்தனியாக வரும். இப்போ வெங்காயம் எல்லாம் ரெடி ஆயிட்டது. இப்போ இந்த ராலை ஒருக்கா நல்லா கலந்து விடுவோம். இந்த காலில் இருக்கிற தண்ணியெல்லாம் பத்திர அளவுக்கு அவிஞ்சால் எங்களுக்கு காணும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராலில் அந்த போட்டுட்டு நான் அடுப்பை வந்து நல்ல சிலவில் தான் வச்சுனேன். அப்போ தான் அந்த ராலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடியில் வந்து அந்த தண்ணியிலே ரால் அவியும். இப்போ கொஞ்சம் தண்ணித்தன்மையாக வந்துட்டுது. இந்த இதில் இருக்கிற எல்லா தண்ணித்தன்மையும் வற்றி போக இந்த ரால் ரெடி ஆகிடும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு ராலில் தண்ணி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதை அவிய விடணும். ஆனால் இந்த இறால் வந்து தண்ணித்தன்மை ஒன்றும் இல்லாமல் ரெடி ஆகிட்டது. இப்போ நான் இதை ஒரு சைட்டில் வச்சுட்டு இன்னொரு சட்டியை வச்சு வெங்காயம் பதக்க போகிறேன். இப்போ சட்டி நல்லா காஞ்சிட்டுது. இந்த எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை விடுறேன். இப்போ எண்ணெய் சூடாகிட்டுது. வட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை இதில் போடுறேன். கூடவே இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பும் போடுறேன், குயிக்க வதங்கிறதுக்காக போட்டு இதை கலந்து விடுவோம். இப்போ வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்தளவு வதங்கிட்டு இந்த டைமில் நான் இந்த வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போடுறேன். போட்டு இதை முறுக்கா நல்லா இதோட நல்லா அந்த பச்சை மிளகாய் இந்த வாசம் வரும் வரைக்கும் வதங்க விடுவோம்.
பச்சை மிளகாய் போட்டு நல்ல வாசம் வந்துச்சு இந்த டைம்ல இந்த கலவி சுத்தம் செய்து வச்சிருக்கிற இந்த கறிவேப்பிலைய இதெல்லாம் நான் பிச்சிட்டு போட போறேன் இதோட நாங்கள் இந்த அவிச்சு வச்சிருக்கிற ராலையும் இந்த எண்ணெயில போட்டு நான் பதக்க போறேன் போட்ட ராலை ஒருக்க இந்த வெங்காயத்தோட நல்லா எண்ணெயில போட்டு வதக்கி எடுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரால் பொரியல் நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் எல்லாம் மறங்கின வெங்காயத்தோட இந்த ராலும் சேர்ந்து பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலையோட நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இப்போ நான் அடுப்பு ஓ பண்ணி இறக்க போகிறேன் அதுக்கு முதல்ல இந்த கழுவி வச்சிருக்கிற மிச்ச கருவேப்பிலையையும் இதுக்குள்ள போட்டு இறக்க போகிறேன் இது ஒரு விதமான ரால் பொரியல் இன்னும் ஒரு முறையில் இலங்கையில் ரால் பொரிக்கிறது கொஞ்சம் வித்தியாசம் மாதிரி பொறிப்பார்கள் அது இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் இதோ நான் என்று உங்களுக்காக செய்த இந்த சிம்பிளான ரால் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிட்டது இது வந்து எல்லாராலும் எல்லாற்ற வீடுகளையும் இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை வச்சு நான் மிகவும் இலகுவாக உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன் இதை நீங்களும் உங்களோட வீடுகளை செய்து சாப்பிட்டு பாருங்க இதை நல்ல புட்டோட கோதுமை மாவு புட்டோடையோ அல்லது நார்மலா புட்டோட சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அல்லது ஒயிட் ரைஸோட சாப்பிட்டீங்கன்னு சொன்னா மிகவும் சுவையாக இருக்கும் வேற கறியே தேவையில்லை நீங்க இதோடய சாப்பிடலாம் இதை நீங்களும் உங்களோட வீடுகளை செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கோ மீண்டும் இன்னும் ஒரு புதிய சமையலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா நன்றி